அந்த தலாக் மசோதா பற்றி கொஞ்சம் ஐயா சொன்னாங்க. ஐயா இளங்கோன் அவர்கள் தலாக் சம்பந்தமாக ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில எல்லாம் தலாக்கு சம்பந்தமாக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மிக கடுமையாகலாம் அதை எதிர்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த தலாக்குனா என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய மக்களில் சில பேர் மதுஹபு என்ற ஒரு சட்டத்தை பின்பற்றுறாங்க. அது இஸ்லாமிய சட்டம் இல்லை, மனிதர்கள் எழுதி கொண்ட ஒரு சட்டம். அந்த மனிதர்கள் எழுதி கொண்ட ஒரு சட்டத்தில் தலாக்கு சம்பந்தமான ஒரு செய்தியை அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி என்ன இருக்கிறது? ஒரு கணவன் ஒரு மனைவியை ஒரே நேரத்தில் மூன்று முறை தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் கணவன் மனைவி என்ற அந்த உறவும் புரிந்து போயிடும். இப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தில் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்தில் அது இல்லை. சில இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க இதை மாதிரி ஒரு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்ல கொஞ்சம் பேர் அதை பின்பற்றவும் செய்கிறாங்க. இந்த சட்டத்தை மோடி அரசாங்கம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இது பெண்களுக்கு எதிரான ஒரு சட்டம், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவு வரும், ஒரே நேரத்தில் தலாக் தலாக்னு மனைவி பார்த்து சொன்னால் அப்போ கணவன் மனைவியுடைய உறவு முறிஞ்சிரும், திரும்ப அவங்க சேரவே முடியாது என்று சொன்னால் இது பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதி தானே அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக முஸ்லீம் பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுக்குறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம் என்ற போர்வையில் இந்த சட்டத்தை ஒழித்துட்டு வேறு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த சட்டம் சரியில்லை, அது ரெண்டாவது. ஆனால் இந்த மோடி கொண்டு வருவது எதுக்காண்டி கொண்டு வரல? அவர் எதுக்கு கொண்டு வராரு? முஸ்லீம் பெண்களை பாதுகாக்கிறோங்கிற பேரில், முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம் என்ற பேரில் எங்களுடைய மத விஷயத்தில் அவர் தலையிடுகிறார். இது முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது பாதுகாப்பு இல்லையா அது நாங்கள் பார்த்துக்குறோம், எதிரா அல்லது ஆதரவா அது முஸ்லீம்களை பாதுகாத்துக்கிறாங்க, முஸ்லீம்களை பார்த்துக்கொள்றாங்க, நீ ஏன் தலையிடுற? அப்போ நீ தலையிடுவது என்பது ஆடு நனைகிறதே என்று ஓ நாய் சொன்ன மாதிரி தான். இந்த பெண்களுக்கு அவங்க வந்து உரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து உரிமையெல்லாம் கொடுத்துருல, உரிமை கொடுக்குறோம் என்ற பேரில் இஸ்லாமியர்களை நசுக்குவது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ பெண்களுக்கு வந்து தலாக்கு என்ற இந்த சட்டம் இஸ்லாம் எப்படி பாதிக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், தலாக் தலாக் என்று ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொன்னால் உடனே பிரிஞ்சிருவாங்க என்பது அது இஸ்லாத்தினுடைய சட்டம் இல்லை. சில மார்க்க அறிஞர்கள் அவங்க இஸ்லாத்தின் பேராலே எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர இஸ்லாமிய சட்டம் இல்லை. இஸ்லாமிய சட்டம்னா என்ன? தலாக்குடைய சட்டம், இஸ்லாத்தினுடைய ஒரிஜினல் சட்டம் என்ன, குரானுடைய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்றாங்க, அவங்களுக்கு மத்தியில் பிரிவு பிணக்கு ஏற்படுது என்றால், கணவன் மனைவியாக வாழ முடியாது என்றால் சில விதிமுறைகளை இஸ்லாம் சொல்லுது. என்ன விதிமுறை? முதல்ல கணவன் மனைவி அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருதா, ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்த உடனே கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்லணும், ஏமா இதெல்லாம் சரியில்லை நீ திருந்திக்க அப்படின்னு அறிவுரை சொல்லணும். அறிவுரை கேட்கலையா அதுக்கு பின்னால் படுக்க அறையில் இருந்து ஒதுக்கி வைக்கணும். கணவன் மனைவியாக இருக்கிறோம், என் பேச்சை நீங்கள் கேட்கல, ரொம்ப அநியாயமாக நடக்கிற, அதனால் பெட்டை பிரிச்சுருவோம் அப்படின்னு பிரிக்கணும். அப்பவும் அந்த பெண்ணு திருந்தலியா லேசாக அடிக்கணும். அடிக்கணும்னா கண்ணாப்பின்னு அடிச்சிடக்கூடாது, அதையும் இஸ்லாம் தடுக்குது. காயம் ஏற்படுத்தாத விதத்தில், ஒரு பயம் வரக்கூடிய விதத்தில் ஒரு அடி அடிச்சுக்க, லேசா மாப்பிள்ளை அடிச்சு போடுவான் கணவன் அடிப்பான் அப்படின்னு ஒரு பயம் வரணும்ல, அந்த அடிப்படையில் ஒன்றும் உபதேசம் பண்ணணும், அடுத்து படுக்கை விட்டு பிரிக்கணும், அதிலையும் தாண்டி கேட்கலன்னா லேசாக அடிச்சுக்க, கண்ணாப்பின்னு அடிக்காது. கடுமையாக இஸ்லாம் சொல்லுது, சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த மூணு ஸ்டெப்பும் எடுத்து அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவு மேம்படலையா, உறவு பிரிவுதில் தான் போய்கிட்டே இருக்குதா, அடுத்து நாலாவது ஸ்டெப் என்ன செய்யணும்? கணவனுடைய குடும்பத்தாரும் மனைவியுடைய குடும்பத்தாரும் அவங்க ரெண்டு பேரும் பேசணும். கணவனுடைய பெற்றோர்கள் உறவுக்காரங்க, மனைவியினுடைய பெற்றோர்கள் உறவுக்காரங்க, இவங்க உட்கார்ந்து இவங்களுடைய பிரச்சனையை பேசு. அதுலேயும் தீர்வுகள் கிடைக்கலையா, ஜமாத் வச்சிருக்கிறோம்ல இயக்கங்கள், முஸ்லீம்கள் ஜமாத்தாக இருப்போம், அந்த தலைவர்கள்ட்ட போய் சொல்லு, அவங்களும் பேசணும். முதல்ல மூணு ஸ்டெப்பு கணவன் மனைவிக்கு மத்தியில் பேசணும், அதுக்கடுத்து ரெண்டு ஸ்டெப்பு கணவன் மனைவிக்கு அல்லாத குடும்பத்தார்கள், அதுக்கப்புறம் ஜமாத்தார்கள், இவங்க எல்லாரும் பேசணும். இப்பவும் சேர்க்க முடியலையா, அப்போ தான் தலாக்கு என்ற அஸ்திவாரத்தை கையில் எடுக்கும்.
எடுத்த உடனே கணவன் மனைவிக்கு முடியல, உடனே தலாக் தர, இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. இந்த தலாக்கு என்பதை எப்ப கையில எடுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு வழிமுறையும் பின்பற்றணும், இவ்வளவு வழிமுறையை பின்பற்றி இவ்வளவுலேயே தோல்வி கண்டாத்தான் அதுக்கு பின்னால ஒரு கணவன் மனைவி பிடிக்கவில்லை என்றால் அப்பதான் தலாக். இது எவ்வளவு ஸ்டெப் நீங்க பாருங்க, இவ்வளவும் சேர்ந்ததுக்கு பின்னால அவங்க முடி வேற வழியே இல்லை, அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு வரும்போதுதான் தலாக். அந்த தலாக்கும் எப்படி சொல்ல தெரியுமா, இப்ப நடைமுறையில முஸ்லீம்கள் சில பேர் பின்பற்றுறாங்களா, அப்படி கிடையாது, தலாக் தலாக் அப்படின்னு இல்லை. ஒரே நேரத்தில் கணவன் மனைவியை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு முறை தலாக் சொல்லலாம், ஒரு தலாக். அந்த ஒரு தலாக்கு எப்படி சொல்லணும், வாட்ஸ்அப்பில் சொல்லக்கூடாது, எழுத்துப்பூர்வமாக எங்கேயோ உட்காந்துட்டு கடிதம் மூலமாக சொல்லக்கூடாது, ஃபோன் மூலமாக சொல்லக்கூடாது, நேருக்கு நேராக மனைவி வச்சு சாட்சிகள் முன்னிலையில் கல்யாணம் பண்ணும்போது எப்படி சாட்சிகள் முன்னிலையில் நடக்குதோ இதே மாதிரி தான் சாட்சிகள் முன்னிலையில் சொல்லணும். கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கணும், சாட்சிகள் இருக்கணும். அந்த நேரத்தில் இவ்வளவு முயற்சியும் எடுத்தோம், நமக்கு மத்தியில் சேர்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்தோம், இப்போ முடியலை, உன்னை விட்டு நான் பிரிந்து கொள்கிறேன், உன்னை தலாக்குறேன். தலாக்குனா கணவன் மனைவி என்ற உறவை விட்டு நான் பிரிந்து கொள்கிறேன் இப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்ன உடனே கணவன் மனைவி இனிமேல் சேரவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி சொன்னாலும் என்ன நிலை தெரியுமா, ஒரு தலாக்கு விட்டார், ஒரு தலாக்கு விட்டதுக்கு பின்னால அந்த மனைவி கணவன் வீட்டில் தான் இருக்கணும். முதல் தலாக்கு தலாக்குனா வழங்குது இல்லை, கணவன் மனைவி விட்டு நான் பிரிகிறேன் என்று சொல்வது, மனைவி இல்லை என்று சொல்வது. இப்படி சொன்னாலும் தலாக்கு விட்டாலும் அந்த மனைவி எங்கே இருக்கணும் தெரியுமா, அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிடக்கூடாது, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிடக்கூடாது, கணவன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தான் அந்த பெண்ணு இருக்கும். இப்படி அந்த பெண்ணு தலாக்கு விடப்பட்ட அந்த பெண்ணு ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு காலம் கணவன் வீட்டில் இருக்கும். இதை இத்தா என்று எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, காத்திருப்பு காலம். இந்த காத்திருப்பு 3 மாத காலத்திலையும் கணவன் வீட்டில் இருக்கும்போது மீண்டும் அவங்க சேருவதாக இருந்தால் சேர்ந்து கொள்ளலாம். எப்படி வாய்ப்பு கொடுக்குதுன்னு பாருங்க, ஏதோ ஆத்திர அவசரத்தில் சொல்றது அல்ல, எடுத்த எடுப்பிலேயே சொல்றது அல்ல, பல ஸ்டெப்புகளை கடந்து பல முயற்சிகளை கடந்து இனிமேல் வாழவே முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுது தலாக்கு உடனும் அந்த தலாக்கும் என்பது சேரவே முடியாத தலாக்கு கிடையாது. ரெண்டு பேரும் சேரலாம், அவங்க ரெண்டு பேரும் விரும்பினால் கணவன் மனைவியாக திரும்பவும் சேர்ந்து கொள்ளலாம் இந்த 3 மாதத்துக்கு இடையில. அதுக்கு பின்னாலையும் கணவன் மனைவி சேரலையா சேர முடியலையா, அந்த மனைவி வேறொரு கணவனை திருமணம் பண்ணிக்கலாம். 3 மாதம் கழிஞ்சு, 3 மாத விலக்கு கழிஞ்சு, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கிறாரு, 3 மாத விலக்கு கழிஞ்சு அந்த மனைவி விற்பட்டால் வேற கணவனோடு சேர்ந்துக்கலாம், வேற கணவனை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவரும் வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், சேரணும்னு நினைச்சா சேர்ந்துக்கலாம். அதுக்கு பின்னால இப்ப இவங்க முதல் தலாக்கு விட்டாங்க, அந்த பெண்ணு வேற கணவனே சேரலை, ஆனா இப்போ பழைய கணவனோடைய சேர்ந்து வாழுது. இப்பவும் திரும்ப அவங்களுக்கு 2வது பிரச்சனை வருது. முதல் பிரச்சனை வந்து ஒரு தலாக்கு விட்டார், 3 மாத காலம் இருந்துச்சு, அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க, தலாக்கு விட்டதுக்கு பின்னால கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க, கணவன் மனைவியாக வாழ்றாங்க, அதுக்கு பின்னால அவங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை வருதா? முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி ஸ்டெப் எடுக்கணும், கணவன் மனைவிக்கு மத்தியில் பேசணும், உபதேசம் பண்ணணும், படுக்கையை விட்டு பிரிக்கணும், அல்லது 2 அடி அடிக்கணும், அதுக்கு பின்னால அதுவும் முடியலைன்னா குடும்பத்தார்கள் பேசணும், அதுவும் முடியலைன்னா ஜமாத்தார்கள் பேசணும், அதுவும் முடியலைன்னா தான் 2வது முறையாக தலாக் விடணும். முதல் தலாக்கு விட்டு சேர்ந்துட்டாங்க, திரும்பவும் வாழ முடியல, முதல்ல எப்படி பல்வேறு பிரச்சனைகளை கையாண்டாங்களோ அதே மாதிரி இத்தனை ஸ்டெப்பும் கையாளணும், அதுக்கு பின்னாலதான் 2வது தலாக்கு விடணும். இப்பவும் என்ன, 2வது முறை தலாக்கு விட்டாலும் 2வது முறை தலாக்கு விட்டதுக்கு பின்னாலையும் அதே மனைவி கணவன் வீட்டில் தான் இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரியே 3 மாத விலக்கு காலம் கணவன் வீட்டில் தான் இருக்கணும். இவங்க சேரன்னா சேர்ந்து கொள்ளலாம், இப்பவும் கணவன் மனைவியாக மீண்டும் சேரன்னா சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் 2 தலாக்கு வாய்ப்பை அவங்க முடிச்சிட்டாங்க. மொத்தமாக அவங்களுக்கு 3 வாய்ப்பு இருக்குது, 3 தலாக்குடைய காலம் இருக்குது. இப்போ 2 தலாக்கு விட்டாங்கன்னா இப்பவும் அவங்க சேரன்னா சேரலாம், சேரலை அப்படின்னு சொன்னால் 2 வாய்ப்பையும் தாண்டி அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அவங்க திருமணம் பண்ணி கூட சேர்ந்துக்கலாம், கணவன் மனைவி மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க சேர்ந்து கொள்ளலாம். எப்போ சேர முடியாது, இது எல்லாம் தாண்டி 3வது முறையும் தலாக்குறார். முதல் முறை ஒரு தலாக்குறார், 2வது முறை தலாக்குறார், 3வது முறையும் தலாக்குறார். நல்லா விளங்கிக்கணும்,
ஒவ்வொரு முறையிலையும் சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும். சும்மா எடுத்த இடத்துல தலாக் தலாக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்து நின்று கொண்டாட்டி பார்த்தா ஒரு மாதிரி தெரிஞ்சு தலாக் தலா, இதெல்லாம் தலாக் கிடையாது. தலாக்காவும் செல்லாது. சாப்பாடு சமைச்சு வச்சாங்க, உப்பு இல்லை, உப்பு போடலையா, தலாக் தலாக் தலாக், இதெல்லாம் தலாக் கிடையாது. தலாக்குன்னு உறதாக இருந்தால், இஸ்லாம் அதை ஏற்பதாக இருந்தால், நான் சொன்ன இத்தனை விதிமுறைகள் இஸ்லாம் அதை சொல்லித்தருது, இந்த விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றணும். இதுக்கு பின்னால்தான் தலாக்கு விடணும். சும்மா போகிற போக்கில் தண்ணி தரல, சோத்தில் உப்பு இல்லை, காரம் கூடுதலாக போச்சு, இதனால் இதெல்லாம் தலாக்கே கிடையாது. இத்தனை விதிமுறைகளை பின்பற்றி முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தலாக்குறாரு, அப்பமும் அவங்க சேரலை. ரெண்டாவது ஒரு சந்தர்ப்பம் வருது, அப்பவும் தலாக்குறாரு, அப்பமும் அவங்களால் வாழ முடியலை. மூணாவது ஒரு சந்தர்ப்பத்திலையும் தலாக்கு விட்டால் தான் இனிமேல் அவங்க வாழ்க்கையிலே சேர முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக். நடைமுறையில் உள்ள தலாக்கு இது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த தலாக்கு தான் உலகத்தில் எல்லா மனுஷனும் பின்பற்றணும். முஸ்லீம் மட்டும் இல்லை, எல்லாருமே இது வந்து மனித நேயத்துக்கு எதிரானதா, கணவன் மனைவி உறவுக்கு எதிரானதா, அல்லது உறவுக்கு உகந்ததா? வெளியில் அப்படி சொல்லிட்டாங்க, தலாக்குனா பெரிய கொடுமை, பயங்கரமான ஒரு சட்டம் அப்படின்னு வெளியில் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, இஸ்லாத்தை படிக்கலை. இஸ்லாத்தை படிக்காதனால, இஸ்லாத்தை தெரியாததுனால நிறைய பேர் தப்பாக புரியுறாங்க. நிறைய முஸ்லீம்களும் இந்த குரானில் உள்ள தலாக்கு சட்டத்தை தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. முஸ்லீம்களில் ஒன்று ரெண்டு பேர் இதை செய்கிறாங்க, அவங்களும் குரானில் நீங்கள் படிக்கலை. குரானை படிக்காததுனால, அல்லது குரானை முஸ்லீம்களை சில பேர் பின்பற்றாதனால தலாக்கை தவறான ஒரு முன் உதாரணமாக காட்டியிருக்கிறாங்க. அதனால நடைமுறையில் இந்த முத்தலாக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த தலாக்கு இஸ்லாத்தில் இல்லை, மூணு தலாக்கு என்று இஸ்லாத்தில் இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி குரானில் இது விவரமாக இருக்கிறது. இந்த தலாக்கு எல்லாத்துக்கும் உரித்தது, எல்லா மதத்தவர்களும் இதை செய்யலாம் என்ற கோணத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால தலாக்குடைய சுருக்கமான ஒரு விளக்கம்.